ப்ரீவியஸ் எபிசோட் எண்டில் நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் கொல்லாமல் நம்ம இதயத்தை ரெண்டாக உடைக்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு மீரா கூட கிளம்பி ஃப்ரான்ஸுக்கு போயிட்டான். நம்மளோட தாய்ம் இங்கே கோயா கிட்ட அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்காக அவளை டேட்டிங்க்கு கூப்பிட்டுருந்தான். பட் இருந்தாலும் நம்ம கோயா அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ரொம்பவே லாஸ்ட் மினிட்ல தான் வரான். நம்மளோட தாய்ம் மழையில் நினைச்சிக்கிட்டே அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இதோட லாஸ்ட் எபிசோட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நம்ம கோயா, நம்மளோட தாய்ம், ரெண்ட் இவங்க மூணு பேருக்கும் நடுவில் இருக்க இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில் என்னெல்லாம் ட்விஸ்ட் என்னெல்லாம் டர்ன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஸ்டோரியை கன்டினியூ பண்ணி பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க மக்களே? நம்ம இன்னைக்கு எஃபோர்ட் தாய்லாண்ட் பாய்ஸ் ஆஃப் ஃப்ளாட்ஸ் எபிசோட் 4 பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் வேறு வெர்ஷன்ஸில் பார்த்த பாய்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸை விட கண்டிப்பாக எஃபோர்ட் தாய்லாண்ட் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் இதில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்க. விதவுட் எல்லையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தாய்மை பார்க்கறதுக்காக நம்ம தாய்ம் சொன்ன அந்த இடத்துக்கு வரா. நம்மளோட தாய்ம் கொற்ற மழையில் இவளுக்காக காத்திருக்க ஆரம்பித்த அதே இடத்துல ஒரு இன்ச்சு கூட நகராமல் ஆணி அடித்த மாதிரி அவன் நினைஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். நம்மளோட கோயாவுக்கு தாய்மை பார்த்த அடுத்த செகண்டே இதையும் ரெண்டாக உடஞ்சி உருகி ஒழுக ஆரம்பிக்குது. இவன் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இவன் நேராக போயிட்டு நம்ம தாய்ம்கிட்ட அவரோட கொடையை நீட்டான். இவளை மழையிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறான். இந்த இடத்துல நம்ம தாய்மோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் ரியாக்ஷனோட நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோடில் தாய்மோட இன்ட்ரோவோட ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்திருக்கும். ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்துல தாய்மோட ஃபீலிங் அவ்வளோ ட்ரூவாக இருந்திருக்கும். நான் என்னதான் இவனை ஒரு ரொமான்டிக் ஹீரோ ரேஞ்சுக்கு டெவலப் பண்ணி பயங்கரமாக பில்டப் கொடுத்து இவனுக்காக ரொமான்டிக்கான டைலாகெல்லாம் கஷ்டப்பட்டு எனக்கு வராத விஷயத்த நான் ட்ரை பண்ணால் கூட இவன் அடுத்த ஒரு செகண்டே அவன் குரங்கு புத்தியை காமிச்சிடுறான். மக்களே, இவன் நம்ம கோயாவோட கையில் இருக்க கொடையை தட்டி விட்டுடுறான். நம்ம கோயா நம்ம தாய்முக்கு தான் அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு இருப்பான். இவனே கோபத்தில் அந்த கொடையை தட்டி விட அவள் சுமார் பலம் அவளும் மழையில் நினைய ஆரம்பிக்கிறான். இவளும் பதிலுக்கு கத்த ஆரம்பிக்கிறான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா அப்படின்னு சொல்லேன். யாருக்குடி எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்? உன்னை நான் ஒரு மணிக்கு வர சொன்னா நீ ஊரை சுற்றிட்டு எத்தனை மணிக்கு வந்துகிட்டு இருக்க? நீ எங்கடி போய் ஊரை சுற்றிட்டு வர? என்னை பாருடி, மழையில் நினைச்ச பன்னிக்குட்டி மாதிரி ஆயிட்டேன். இது வரைக்கும் நான் யாருக்காகவும் இந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்ததே கிடையாது. ஏடி உன் ஃபோனை என்ன செத்தா போச்சு? நீயும் உன் ஃபோனை தயவு செஞ்சு போய் தண்டவாளத்தில் விழுந்து தொலைங்க. அந்த ஃபோனை எடுத்தாதான் உனக்கு என்ன கேடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கண்ட மெனிக்கு காத்த. நம்ம கோயாவுக்கு செம்ம கோவம் வருது. நம்மளோட கோயா நம்ம தாய் பேசுறதை கேட்டு செம்மையா கடுப்பாயிட்டு இவன் பதிலுக்கு தாய்மை பிடிச்ச ஒரு தள்ளு தள்ளிட்டு, ஏண்டா நான் சொன்ன மாதிரி நீ சரியான லூசு பயலாக தாண்டா இருக்க? எவனாவது இப்படி அடமழை கொட்டிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் நீ நினச்சிக்கிட்டு இருப்பானடா? ஒன்று ஓரமாக போய் நிற்கணும், இல்லைனா வீட்டை பார்த்து கிளம்பி போகணும். நானாட உன்னை என் கூட டேட்டிங்க்கு வான்னு கூப்பிட்டேன், நானாட உன்னை வெயிட் பண்ண சொன்னேன், நான் சொன்ன மாதிரி நீ சரியான லூசு பயலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஆங்கே வாய்க்கா வரப்பு தகுறாரு. சாமையாக முட்டிக்குது. ரெண்டு பேரும் சாமையாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கோயாமல் லேசுப்பட்டவங்க கிடையாதுங்க. சும்மா துரத்தி துரத்தி பையனை அடித்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல எபிசோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எபிசோட் 4 ப்ரோக்கன் டோர். அண்ட் இந்த சீனில் இருந்தால் நம்ம தாய்ம் அண்ட் கோயா ரெண்டு பேருடைய லவ் ரிலேஷன்ஷிப்பே ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ரெண்டு பேருடைய லவ் லைஃபோடைய ரொம்ப பெரிய ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த சீனாக தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே இந்த லவ்வை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ண போகிறாங்க, இவங்களோட லவ்வுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அண்ட் அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். நம்மளோட தாய் மழையில் நின்றதுக்கு அடையாளமாக பையனுக்கு ஏதாவது வேணும் இல்லை. ஸோ மழை அவனுக்கு கிஃப்டாக கோல்டை கொடுத்துருக்கு. ஸோ இவன் நல்லா தும்பிக்கிட்டு இருக்கான். இவன் அப்படி தும்பிக்கிட்டே இருக்க நம்ம கோயா அவனை பார்த்துட்டு உன்னை எவன்டா மழையில் நிற்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனுக்கு தொடச்சிக்க ஒரு துண்டையும் கூடவே ஒரு டீ மதன ஒரு ட்ரிங்க்ஸையும் கொடுக்குறா. நம்மளோட தாய்ம் இந்த டீ மதன ட்ரிங்க்ஸை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி டீ எல்லாம் குடிக்க மாட்டேன், நான் ஒன்லி டார்ஜிலிங் டீ தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட கோயாவுக்கு செம்ம கடுப்பாகுது. டே ஐ கிளாஸை ரொம்ப ஓவராக பண்ணாதே, இப்போதைக்கு கொடுத்ததை குடிட்டா அப்படின்னு சொல்ல இவனை குடிச்சு பார்த்துட்டு பரவாயில்ல இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கான். குடிச்சிக்கிட்டே இவன் தொடச்சிக்கிட்டு இருக்க நம்மளோட கோயா அவர் ட்ரெஸ்ஸில் இருக்க ஈரத்தை அப்படியே கொஞ்சம் லைட்டாக நம்ம புழிவோம் இல்லையா, அந்த மாதிரி இவளும் புழிஞ்சிக்கிட்டு இருக்கா. நம்மளுடைய தாய் நம்மளோட கோயா கிட்ட ஐயோ உன்னோட பெரிய தலைவலியாக போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொடச்சிக்கிட்டு இருந்தா அதே டவலை எடுத்து நம்ம கோயாவோட தலையில் போட்டு தொடக்க ட்ரை பண்ணுறான். நம்மளோட கோயா நம்ம தாயோட கையை பிடிச்சி தள்ளி விட்டு ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தான் அவங்ககிட்ட ஏற்கனவே சாரி கேட்டுக்கல, நானும் அவனை வெயிட் பண்ண சொன்னேன், அப்படியே வெயிட் பண்ணுறேன், மழை வந்தால் ஓரமாக போய் நிற்கணும்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் செம்ம பஞ்ச
அப்பாலஜாயித்து நம்மளோட கொயா சரி ஓகே நான் உன்னை மழையில் நினைய வச்சதுக்கு இப்போ உனக்கு அப்பாலஜிஸ்டாக உனக்கு நான் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டேன், இதோட என் கணக்கு முடிஞ்சுதா அப்படின்னு சொல்ல நம்மளோட தாய்மை என்னது கணக்கு முடிஞ்சுதா, நம்ம இன்னொரு டேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இவ்வளோ நேரம் வரைக்கும் நீ என் தேவையெல்லாம் வெயிட் தான் பண்ண வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் செமைய கடுப்பாயிடுறான். என்னது உன் கூட அவுட்டிங் வரணுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல நீ எப்படி வர முடியாதுன்னு சொல்லுவ, நான் பார்க்குறேன் வாய் திறந்து முடியாதுன்னு சொல்லிப்பாரு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம கோயாவை செமையாக மிரட்டிக்கிட்டு இருக்கான். நம்முடைய கோயா டைம் கிட்ட சரி ஓகே நான் உன் கூட வரேன் ஆனால் இது என்னோடய ட்ரீட் ஓகேவா அப்படின்னு சொல்ல நம்முடைய டைம் உன் பங்குக்கு ஆல்ரெடி நீ ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்ட, மிச்சத்தெல்லாம் மாமா பார்த்துக்கிறேன் நீ வாடி தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து வேகமாக போக நம்மளோட கோயாவுக்கு செமையாக ஃப்ரக்ஷேட் ஆகுது. ஏன்டா இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்ல நம்மளோட தாய் முன்னாடி போயிட்டு ஏண்டி பைத்தியம் ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்க வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போகிற வழியெல்லாம் கத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். உண்மையாகவே இந்த சீனில் நம்ம தாயோட பெர்ஃபார்மன்ஸ் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. பையன் நம்ம கோயாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ரெண்டு பேரும் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் இவளுக்கு பிடிக்கல, அவளுக்கு பிடிச்சது இவனுக்கு பிடிக்கல, ஏன்னா இவன் கொஞ்சம் லக்ஸுரியஸாக பார்க்குறான் இவன் கொஞ்சம் அஃபர்டபுளாக பார்க்குறான். ஸோ ரெண்டு பேருக்கும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சுத்தமாக ஒத்து போகலை. ஸோ ரெண்டு பேரும் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போக நீ போகன்னு ரெண்டு பேரும் இழுத்து இழுத்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக அந்த ஓப்பன் மார்க்கெட்டை வளம் வந்துக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு அழகான கரடி குட்டி ரொம்ப அழகாக பேம்ப்ளெட் எல்லாம் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கு. அது யார் வம்புக்கும் போகலை யார் தும்புக்கும் போகலை, கோயாவை பார்த்துச்சு அதுக்கு ஒரு பேம்ப்ளெட்டை கொடுத்து கை கொடுத்து கட்டி பிடிக்கிறதுக்காக கையை தூக்குச்சுங்க. பையனுக்கு ஒரே காண்டாயிடுச்சு, ஒரே பொசசிவ்னஸ் ஒரே ஜெல்லஸ்ஸு. அப்படியே ரெண்டு பேரையும் பிடிச்சி தள்ளி விட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி நீ ஏன் ஆளை கட்டி பிடிப்ப, அவளுக்கு பதிலாக என்ன கட்டி போடுறா புடுறா என்ன கட்டி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போய் செமையாக சண்டை போட கோயாவுக்கு செமையாக கடுப்பாகுது. இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் மக்களே, கரடி குட்டியாக தெரியறது நம்ம தைமா இல்லை அந்த கரடி குட்டியா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இவனே பார்க்க லைட்டாக கரடி குட்டி மாதிரி தான் தெரியவான். நம்மளோட கோயாவை இழுத்துட்டு வந்து ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, போகிற இடத்துல ஏன்டா ஊர்வம்ப வளர்க்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட கேட்க நம்ம தாய்முக்கு செமையாக கோவம் வருது. ஏன்னா இந்த மாதிரி ஓசில் ஏதாவது கொடுத்தா உடனே போய் உனக்கு கட்டி பிடிச்சிருவியான், அவன் எவ்வளோ இதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கத்திக்கிட்டே இருந்துட்டு இவன் கையில் இருக்க பேம்ப்ளெட்டை பிடுங்கி அப்போ தான் பார்க்குறேன். நம்மளோட தாயம் செமையாக கடுப்பாயிட்டு கோயா கையில் இருக்க அந்த பேம்ப்ளெட்டை பிடுங்கி படித்து பார்க்குறான். அந்த பேம்ப்ளெட்டில் கப்பலாக வரவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே பையனுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல ரொமான்டிக் சீனுக்கு நல்ல நல்ல ஐடியாவாக கொடுக்குறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சன்செட்டை பார்க்கறதுக்கான அந்த இடத்துக்கு போகிறான். பார்த்தா அந்த சன்செட்டை பார்க்குறத இவங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா மேலே ஒரு பெரிய ஃபேரிஸ் வீல் இருக்குது. அது என்னது அப்படின்னா நம்ம ஊரில் அந்த பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்கும் பார்த்தீங்களா, அதையே கொஞ்சம் ஜெயிண்ட்டாக கட்டினா எப்படி இருக்கோ அந்த மாதிரி கட்டி வச்சிருக்கானுங்க. இதை பார்த்த உடனே பையனுக்கு கொஞ்சம் அடி வயிறெல்லாம் புளியை கரைக்க ஆரம்பிக்குது. நம்மளோட கொய்யா நம்மளோட தைமை வெறுப்பேற்ற மாதிரி வாடா போகலாம் சீக்கிரமாக போய் சன்செட்டை பார்க்கலாம் அப்புறம் சன் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவள் வேணும்னே ஃபேரிஸ் வீலுக்கு நம்மளோட தைமை கூப்பிடுறா. நம்மளோட கொய்யா சும்மா இல்லாமல் ஏண்டா உனக்கு பயம் தானே, ஏன் உன் மூஞ்செல்லாம் இப்படி வெளியி போகுது, உனக்கு அதை பார்த்தா பயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவள் வேற வெறுப்பேற்ற நம்மளோட தைமை சும்மா இல்லாமல் என்னது யாரை பார்த்து பயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் எனக்கு ஜிஜிபி மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பையன் சும்மா பந்தாவாக பேசுகிறான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம தாய்மையும் கோயாமையும் காமிக்கிறோம். நம்ம பையன் பழக்கமே இல்லாமல் ஜெயின் ஃபீல்டில் போயிட்டு வந்தோட எஃபெக்டாக அவனோட பேட்டரி மொத்தமும் டவுன் ஆகிடுச்சு. இவன் கம்ப்ளீட்டாக வாமிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டான். நம்மளோட கோயாமிக்கிட்ட உனக்கு ஏதாவது வேணுமா, தண்ணி ஜூஸ் இன்ஹேலர் இந்த மாதிரி ஏதாவது உனக்கு வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்ல நம்மளோட தைம் எனக்கு ரொம்ப பசிக்குது முதல்ல எனக்கு சோறு வேணும் அப்படின்னு சொல்ல நம்மளோட கொய்யா சரி ஓகே இன்றைக்கி என்னோடய ட்ரீட் நான் உனக்கு சோறு வாங்கித்தரேன் நீ சாப்பிட்டு சீக்கிரமாக உன் வீட்டை பார்த்து போய் சேரு அப்படின்னு சொல்ல நம்மளோட கொய்யா தைம் ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம தைம் பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே நுழையிறான். நம்மளோட தைம் பக்கத்தில் இருக்க அந்த சைன் போர்டில் அந்த ஹோட்டலோட ப்ரைஸை பார்க்குறான். அந்த ஹோட்டலில் இருக்க ஃபுட்டோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. நம்மளோட கொய்யா இல்லை இதோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது, இந்த ப்ரைஸை வச்சு நான் என்னோட மொத்த ஃபேமிலிக்கும் சோறு வாங்கிடுவேன், என்னால் இதெல்லாம் வாங்கித்தர முடியாது, நான் உனக்கு வேறு ஏதாவது ஹோட்டலில் சோறு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல இதை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கோயா அவனை பிடிச்சி தரதரன்னு ஒரு ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போகிறான். நம்முடைய கோயா அவங்க டைம் கிட்ட கண்டிப்பாக என்னால் இங்கெல்லாம் சாப்பாடு வாங்கித்தர முடியாது, 549 பாட்டா இங்கே ஒரு சாப்பாடோட விலை, இந்த 549 பாட்டு இருந்துச்சுன்னா என்னோடய மொத்த ஃபேமிலிக்கும் நான் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல மீலை வாங்கித்தர முடியும், என்னால் கண்டிப்பாக இங்கெல்லாம் வாங்கித்தர முடியாது, நான் வேணால் உனக்கு வேறு எங்கேயாவது வாங்கித்தரேன், என்னால் இவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல நம்மளோட டைம் உங்கள்கிட்ட பெரிய ரோதனையாக போச்சுடி போய் தொலை நானே எனக்கு சாப்பாடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பியும் அந்த டோர் கிட்டே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ண போகிறான். பார்த்தா டோரு லாக் ஆகிடுச்சு, டோரை ஓப்பன் பண்ண முடியல, பிகாஸ் அந்த டோருடைய லாக்கு உடஞ்சிருக்கு. இதுதான் அந்த ப்ரோக்கன் டோர். நம்மளோட தாய்மும் கோயாவும் இப்போ நல்லா உள்ள மாட்டிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட கோயாவும் யார் யாருக்கும் கால் பண்ணுறா, பட் அவரோட ஃபோனில் சிக்னல் சுத்தமாக இல்லை. நம்மளோட கோயா தாயம் கிட்டே சொல்லி தயவு செஞ்சு உன் ஃபோனில் யாரையாவது கால் பண்ணி யாரையாவது வரவை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கால் பண்ண சொல்ல பார்த்தா அவனோட மொபைலில் பேட்டரி ரன் அவுட் ஆகுது.
அவ்வளோதான், மொத்தமாக எல்லா கதையும் முடிஞ்சது. ரெண்டு பேரும் அங்கேயும் சிக்கிக்கிட்டாங்க. நம்மளோட கோயா அந்த உடஞ்சு போன கதவு கிட்ட நின்று தட்டிக்கிட்டு, யாராவது இருக்கீங்களா, தயவு செஞ்சு கொஞ்சம் கதவை தரங்க, நாங்கள் ரெண்டு பேரும் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கா. ஆனால் நம்ம தயம் ரொம்பவே சைலண்டாக இருக்கான். ஏன்னா இங்கே ஒருத்தர் உயிர் போகிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, நீ என்னடா ஏதோ கதை சொல்கிற மாதிரி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, கத்துனா தானடா யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, நம்மளோட தயம் சட்டுன்னு நம்ம கோயா மேலே அப்படியே கொஞ்சம் லைட் டவுன் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ நம்மளை ஒருத்தவங்களை ஹக் பண்ணி அவங்கள நெக்கில் கிஸ் பண்ண வந்தால் எப்படி நம்ம விழுவோமோ கிட்டத்தட்ட அவள் விடுற போஸ்டரும் அதே மாதிரி தான் இருக்குது. நம்மளோட கோயா இதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட இந்த மாதிரினே பிஹேவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி தள்ளி விடைவா அப்படியே செவத்தில் மோதி டப்புன்னு கீழே உட்காந்துடுறான். இவன் இப்படி உட்கார்ந்த உடனேவே இவன் ரொம்பவே பேனிக் ஆன மாதிரி தெரியுது, ரொம்பவே அன்வெல்டாக இருக்கான். நம்மளோட கோயா அவனை பார்த்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஹெட்ஏக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட கோயா கிட்டே போயிட்டு நம்மளோட தாய்மோட ஃபோர்ஹெட் டச் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே ஃபீவர் அடிக்குது, அவனோட உடம்பு அப்படியே பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. நம்மளோட கோயா என்னடா உனக்கு இப்படி உடம்பெல்லாம் சுடுது, ஜுரம் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட கேரி பேக்கில் இருக்க ஒரு மாத்திரையை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். இந்தா இந்த பில்ஸ் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, நம்மளோட தாய்ம அவன்கிட்ட என்னை முதல்ல தனியாக விட அப்படியே சரியாயிடுவான் அப்படின்னு சொல்ல, நம்மளோட கோயா டே இப்படியே இருந்தனா உடம்பு சரியில்லாமல் செத்து போயிடுவடா. நம்மளோட கோயா நம்ம தாய்மா அப்படியே பிடிச்சி இழுக்க இவன் அவளோட லேப்ஸில் வந்து விழுறான். நம்மளோட கோயா அவளோட தலையை அப்படியே டைட்டாக பிடிச்சி அந்த பில்ஸை ஓப்பன் பண்ணி இவளோட வாயில் போட்டு தண்ணியாகவும் ஊற்றி விடுறா. நம்மளோட தாய்மோட ரியாக்ஷன் ரியலி அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஒரு சாஃப்டான ஒரு ஃபீலோட அவளை பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்மளோட கோயா நம்ம தாய்மோட ஃபோரோட டச் பண்ணி பார்த்துட்டு, ஏன்டா உன் உடம்பு இவ்வளோ சூடாக இருக்குது, ரொம்ப அதிகமாக ஃபீவர் அடிக்குது தாய்மோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரையான ஒரு டவலை கொஞ்சம் வெட் பண்ணிட்டு, நான் உனக்கு கொஞ்சமாக ஸ்பாஞ்ச் பாத் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவனோட ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு இவன் அவட கையோட ஃபோர்ஹெட் நெக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பை பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்மளோட தாய் நம்ம கோயா கிட்ட, நீ இப்போ என்கிட்ட சொன்னல 500 baht இருந்தால் உன்னோட மொத்த குடும்பத்துக்கும் உன்னால் ஒரு வேலைக்கு நல்ல சாப்பாடு வாங்க முடியும்னு சொன்னல, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்மளோட கோயா சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட தாய்ம் கோயா கிட்ட, உண்மையாக உங்கள் ஃபேமிலியோட இந்த சுச்சுவேஷனை நினைக்கும் போது அது எப்படி இருக்கும்னு என்னால் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்மளோட கோயா ஆமாம் அது உண்மையாகவே இமேஜின் பண்ண முடியாது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். எங்கள் ஃபேமிலியில் இதை பற்றி நாங்கள் நிறைய தடவை பேசிட்டோம், ஆனால் இதை எங்களால் மாற்ற முடியல. இப்போ கூட பாரு என் ஃபேமிலியை பற்றி பேசும்போது இப்போ அவங்களோட பொண்ணை காணும், குடும்பமே அங்கே பரபரப்பாக இருக்கும், எங்கள் வீடு மட்டும் கிடையாது தெருவே இந்நேரம் கலவரமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோயா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இப்படி சிரிச்சுக்கிட்டே இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஆனால் பாரு நான் கடைசியில் உன்னை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்கேன், நீ சொல்லு உன்னை யாரை தேடுவாங்களா அப்படின்னு சொல்ல, நம்மளோட தாய் நல்லா கம்ஃபர்டபுளாக திரும்பி படுத்துக்கிட்டு, இல்லை நான் எவ்வளோ நாள் காணாமல் போனாலும், எவ்வளோ நாள் கிடையாது வாரம் மாதக்கணக்கில் காணாமல் போனால் கூட எங்கள் வீட்டில் நான் காணுன்னு யாருமே ஒரு வார்த்தை கூட பேச போகிறது கிடையாது, இதை பற்றி யாருமே கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க, எல்லாமே என் சிஸ்டராக சொல்லணும், அவள் தான் வெளியில் போனி நான் அடித்து துரத்தி விட்டால் கடைசியில் பாரு எப்படி வந்து சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்முடைய தாய் நம்மளோட கோயா கிட்ட, உனக்கு யாராவது சிப்ளிங்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கு ஒரே ஒரு தம்பி இருக்கான், அவன் சரியான ராஸ்கல், இப்போ பாரு அவன் என்னை விட ரொம்ப ஹைட் ஆகிட்டான், அவங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போடும் போது நான் தோற்று போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட தாய் சிரிச்சுக்கிட்டே, யாரு நீ தோற்று போயிடுற, என்கிட்ட நீ போட்ட சண்டைக்கு உன் தம்பிக்கிட்ட நீ தோற்று போகிற அப்படின்னும் போது கண்டிப்பாக உன் தம்பிக்கிட்ட நானும் ஒரு தடவை ஃபைட் பண்ணி பார்க்கணும், அவன் என்னை விட எந்த அளவுக்கு ஈவன் மோர் பெட்டராக இருக்கான் அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நம்மளோட கோயா செமையாக கடுப்பாயிடுறா. நம்மளோட கோயா நம்ம தாய்மோட தலையை கொஞ்சம் வேகமாக திருப்பி, என் தம்பிக்கிட்ட போய் உன் வேலையை காட்டணும், உன் தோலை உரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர கோபமாக கொஞ்சம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ண, நம்ம தாய் ஏய் விடுறி 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 நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சரிடி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அதுக்கே இப்படி டென்ஷன் ஆகுற, என்னை விட உன் தம்பி எல்லா வகையிலும் ரொம்ப பெட்டராக என்ன அப்படின்னு சொல்ல, நம்மளோட கோயா சிரிச்சுக்கிட்டே ஆமாம் ஆமாம் என் தம்பி உன்னை விட எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப பெட்டராக இருப்பான், பெஸ்ட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை தம்பியை விட்டு கொடுக்காம செம பாசமாக பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த சீனோட இந்த எபிசோட பாட்டு ஒன்று நான் என் பண்ணிக்கிறேன், இதோட கன்ஃபியூஷன் பாட்டு ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். பாய் செல்லக்குட்டி.